மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாகியலட்சுமி. மணலை பாதுகாக்க வலியுறுத்தி கொட்டாங்குச்சியில் நீர் நிரப்பி விவசாயிகள் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் மணலை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது மணல் என்பது வெறுமனே கட்டுமான பொருள் அல்ல, நம் முன்னோர்கள் கட்டுமான பணிகளுக்கு அதிக அளவில் மணலை பயன்படுத்தவில்லை, மாறாக அவர்கள் களிமண், மரக்கூழ், வைக்கோல் கூழ், கடுக்காய் ஊற வைத்த நீர், சுண்ணாம்பு நீர் கலந்துதான் கட்டுமான பணிகளை செய்து வந்தனர். இன்றைய தினமோ அனைவரும் மணலையும் சிமெண்ட் கலவை மட்டுமே பிரதான தொழில்நுட்பம் என கருத்தில் கொண்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. இதனால் மணல் அளவு அதிகமாக ஆற்றில் எடுக்கப்படுவதோடு நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துள்ளது. ராட்சத ஆழ்குழாய்கள் அமைத்து 8 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கொள்ளிடத்தை, அதில் இருக்கும் மணலை நாம் காக்க முயற்சி செய்ய வேண்டும். மணல் இருந்தால்தான் தண்ணீர் இருக்கும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதால் கொட்டாங்குச்சி அளவிற்கு கூட நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதில்லை என்பதை உணர்த்தும் வகையில் கொட்டாங்குச்சியில் நீரை நிரப்பி விவசாயிகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான தொழிலுக்காக அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதால் வருங்கால சந்ததியினர் தண்ணீருக்காக கஷ்டப்படும் நிலை ஏற்படும், நிலத்தடி நீர் மட்டத்தை காப்போம் என விவசாயிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் விவசாயிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.